வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து அன்காம்ப்ரமைஸ் ஏசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதனால் அன்காம்ப்ரமைஸ் ஏசி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன இடத்துல கூட நம்ம வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அன்காம்ப்ரமைஸ் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிங்கில் காம்ப்ரமைஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட இதோட கூலிங் கெப்பாசிட்டி ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வரும் உங்களுக்கு, அது இல்லாமல் வாரண்டி பீரியடில் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகணும், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும் உங்களுக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பிராண்டில் வந்து ஒரு வாரண்டி பீரியட் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பிராண்டில் அதாவது கூட கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கூட நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கிறது தான் அந்த அன்காம்ப்ரமைஸ் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. அது இல்லாமல் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவன் ஸ்டேஜ் ஏர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. செவன் ஸ்டேஜ் ஏர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. செகண்ட் ஒன் வந்து 0.3 PM 0.3 ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியா ஃபில்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஆன்டி கார்பன் ஃபில்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கெட்டச்சிங் ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிக்ஸ்த்து ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி டிஃபியூஷன் கொடுத்துருப்பாங்க. செவன்த்து பார்த்தீங்க அப்படின்னா அரோமோ டிஃபியூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அரோமோ டிஃபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து ஒரு ஏசி ரூமில் ஏசி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஸ்மெல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரே ஏதாச்சும் வாங்கி வைப்போம். பட் ஐஏபியை பொறுத்தவரையும் ரெண்டு அரோமோ ஃபில்டர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு. அது சார்ஜபிள் தான், பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும் உங்களுக்கு. அந்த ரெண்டு அரோமோ ஃபில்டரும் ஒன் மந்த் வரையும் வரும் உங்களுக்கு. அது வந்து இன்க்ளூடிங் வந்து நம்ம வந்து நீங்கள் மிஷின் ஏசி வாங்கும்போது நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு வாங்கிக்கலாம் உங்களுக்கு, இன்க்ளூடிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. தென் அது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவன் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 58 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலாம் 58 டிகிரி செல்சியஸ் போகல உங்களுக்கு. மேக்ஸிமம் இது வந்து இந்த பாலைவனங்கள் அந்த ரேஞ்சில் உள்ளது. துபாயிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 58 டிகிரி செல்சியஸ் வெயில் அடித்தாலும் அந்த கண்டிஷனில் ஒர்க் ஆகிற அளவுக்கு வந்து கம்ப்ரஸர் ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இந்த 58 டிகிரி செல்சியஸ் வந்து சில கம்பெனிஸில் வந்து 52 இருக்கும் உங்களுக்கு, 56 இருக்கும் உங்களுக்கு. ஐஏபியில் வந்து 58 டிகிரி செல்சியஸ் வரை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி பீரியடு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த வாரண்டி பீரியடு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்துருப்பாங்க, மிஷின் வாரண்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. 4 இயர் சூப்பர் வாரண்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னா, இது வந்து 8 99 ப்ளஸ் டேக்ஸ் கட்டினீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து வாரண்டி கவர் ஆகும் உங்களுக்கு. இது 4 இயர்ஸ் வாரண்டி அடிஷ்னல் கவர் ஆகும் உங்களுக்கு. இந்த 10 இயர்ஸ் ஆன் கம்ப்ரஸருக்கு வாரண்டி, அந்த 5 இயர்ஸ் வந்து அவுடோர் பிசிபிக்கு வாரண்டி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மெயினாக வந்து நம்மளுக்கு தேவையானது அந்த அவுடோர் பிசிபி. அந்த அவுடோர் பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் கூலிங் கெப்பாசிட்டி நம்ம சொல்லலாம் உங்களுக்கு. மற்ற பிராண்டுக்கு இந்த பிராண்டுக்கு என்ன கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா, ஐஏபியை பொறுத்தவரையும் அப்படின்னா கூலிங் கெப்பாசிட்டி, கூலிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5375 கூலிங் கெப்பாசிட்டி. நீங்கள் வந்து எல்லா பிராண்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இந்த கூலிங் கெப்பாசிட்டி வருமா, 1.5 டன் 3-ஸ்டார் ரேட்டிங்கில் வருமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம் உங்களுக்கு. 5-ஸ்டார் ரேட்டிங்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. இந்த கூலிங் கெப்பாசிட்டி எந்த ஒரு பிராண்ட்லையுமே வராது உங்களுக்கு. ஹை கூலிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து ஐஏபியில் வரும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நானோடெக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. நானோடெக் டெக்னாலஜிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இண்டோரில் வந்து என்னென்னா வச்சிங்கன்னா இது இருக்கும் கண்டென்சர் உங்களுக்கு. அந்த இதை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்த ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நார்மலாக வந்து என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெட்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பட் இது வந்து இதோட பெண்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து நானோடெக் இந்த இடத்துல வந்து பெண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நானோடெக்னோ டெக்னாலஜி கொடுத்துருக்கனால என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இந்த கரோசின்லாம் ஃபார்ம் ஆகாது உங்களுக்கு. இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை ரெட்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மெயினாக வந்து இப்போ வந்து கரோசின் தான் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. அந்த கரோசின் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நானோடெக் கோட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஐஏபியில் பொறுத்தவரையும். வேறு எந்த ப்ராண்டுமே இது வரல உங்களுக்கு. ஒவ்வொரு பிராண்ட் சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து கோட்டிங் கிடையாது உங்களுக்கு. இது வந்து நானோடெக் கோட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. தென் அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 4-way ஏர் ஸ்விங் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 4-way ஏர் ஸ்விங் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சில பிராண்டில் வந்து இந்த இடம் பார்த்தீங்களா உல்ட்ரா உள்ள இது வந்து இருக்கும் உங்களுக்கு, இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு வந்து ஒரு சைடு வந்து ஒரு இது போகும் உங்களுக்கு, இது வந்து அப் அண்ட் டவுன் வரும் உங்களுக்கு. இதுதான் 4-way ஸ்விங்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சில இதில் மட்டும் இது மட்டும் தான் அப் அண்ட் டவுன் வரும், அது 2-way வரும் உங்களுக்கு. ஐஏபியை பொறுத்தவரைக்கும் 4-way ஸ்விங் வரும், எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அடுத்து இது என்ன, லாங் த்ரோ, அதாவது பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஏர் வந்து லாங் த்ரோவாக போகும் உங்களுக்கு. அதாவது 30 feet ஏர் த்ரோ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றெல்லாம் 30 feet ஏர் த்ரோலாம் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 30 feet வந்து ஏர் த்ரோ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஏர் கோல்டு பிசிபி நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஏர் கோல்டு பிசிபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அது எல்லாம் வந்து ஒரு ஏசிக்கு வந்து ஹாட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஏன்னா அது வந்து ஹீட் ஆணுச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதோட கூலிங் தன்மை கம்மியாகும்.
இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம் சென்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கூலிங்காக இல்லை அப்படின்னா அதோட மிஷின் வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்குற டைமிங்கோ இல்லை அந்த ப்ராசஸோ வந்து அதிகமாகும் உங்களுக்கு. எதனால் அப்படின்னா அதில் உள்ள வந்து பிசிபி வந்து கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த பணத்தை அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இதில் ஏர்கோல்டு பிசிபி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது ஏர்கோல்டு பிசிபி இருக்கும்போது என்ன ஆகும்னா சிங்க்குன்னு சொல்லுவாங்க, ஏர் சிங்க்குன்னு ஒன்று கொடுத்துருப்போம் அந்த ஏர்கோல்டு பிசிபியில். அதனால் வந்து அந்த ஏர்கோல்டு பிசிபி வந்து எப்போயுமே கூலிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈவனாக வந்து கூலிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. அந்தமாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் அது இல்லாமல் இது வந்து இன்டோர் அவுட்டோரில் வந்து என்னென்னா கோல்டு ஃபின் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. சீக்கிரமாக வந்து ஹீட்டை வந்து ஓவர் பண்ணி சீக்கிரமாக கூலிங் கொடுக்கறதுக்காக அதேமாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் நம்ம இதில் வந்து. அது இல்லாமல் அவுட்டோரோட ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன் என்ன பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா நார்மல் கோட்டிங்கில் இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து வெதர் ப்ரூஃப் கோட்டன்னு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த வெதர் ப்ரூஃப் கோட்டன் எங்கே கொடுத்துருக்கோம், ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு ஏசியை நம்ம வந்து வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஏசியை பொறுத்தவரை அவுட்டோர் வந்து வெளில இருக்கும் உங்களுக்கு. மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் அதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரோசின் ஃபார்ம் ஆயிருக்கும் உங்களுக்கு. இந்த கரோஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சார்ஜபிள் ஆகும் உங்களுக்கு. பட் அந்த இது ஆகாமல் இருக்கிறது தான் இந்த நான் மேலே வந்து நம்ம வெதர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெதர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்துருப்போம். தென் அது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளோட பயோனிக் ஃபேன் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. மற்ற பிராண்டோட இது கம்பேரிசன் பண்ணும்போது இதோட ஃபேனோட ஆப்ஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பயோனிக் ஃபேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. காற்றை வெட்டி கொடுக்கறதுனால உள்ள வந்து ஹீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் தக்க வைக்காது, வெளில கொண்டு வந்துடும் உங்களுக்கு. அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு. தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் இதில் ஃப்ரீயாக வரும். ஏபிஏ பொறுத்தவரையும் இன்ஸ்டாலேஷன் மெயின் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது இல்லாமல் இதோட ஃபிட்டிங் அவுட்டோர் ஸ்டாண்டு வந்து ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு. ஸ்டெபிலைசர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இப்போ ஆஃபர் போகிறதுனால ஸ்டெபிலைசர் கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. தென் அது இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ். ஐஏபி வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு. கோவா ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அது இல்லாமல் இதில் உள்ள கேஸையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. R32 கேஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ உள்ள எல்லா ப்ராண்ட்லேயுமே R32 கேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த கேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதுதான் வந்து மெயின் கான்செப்டே உங்களுக்கு. இது வாரண்டி பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 இயர்ஸ் வாரண்டி, அது வந்து 899 பே பண்ணி ப்ளஸ் டாக்ஸ் பில் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 10 இயர்ஸ் அண்ட் மோட்டர் 10 இயர்ஸ் அண்ட் கம்பல்சர் வாரண்டி வந்துடும். 5 இயர்ஸ் வந்து பிசிபி வாரண்டி வந்துடும். டோட்டல் 1 இயர் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஐஏபி ஏசியோட வந்து ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு. வேறு எதுவும் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து டெமோ வேணும், இல்லை வந்து இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுறேன் உங்களுக்கு.